அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் இவற்றை செய்வதால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான யோகத்தை பெற முடியுங்க அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் எட்டாவதாக வரும் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் நவக்கிரக அதிபதியாக சனி பகவான் இருக்கின்றார் எட்டு என்பது சனி பகவானுக்குரிய எண்ணாகும் நட்சத்திர வரிசையில் எட்டாவதாக பூசம் நட்சத்திரம் வருவது சனி பகவானின் முழுமையான ஆதிக்கம் இந்த நட்சத்திரக்காரர்கள் மீது இருப்பதை காட்டுகிறது இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதையாக குரு பகவான் இருக்கின்றார் பூச நட்சத்திரக்காரர்கள் தங்களின் வாழ்வில் அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கு இந்த செயல்முறையை செய்வது மிகவும் சிறப்புங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர தினத்தன்று திருநாளாறு சென்று அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் கோவிலில் இருக்கும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கருப்பு அல்லது அடர் நீல நிற வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் துதித்து வழிபடுவதால் வாழ்வில் ஏற்றமிகு பலன்களை நீங்கள் பெற முடியும் ஏதேனும் ஒரு மாதத்தில் வருகின்ற வளர்பிறை வியாழக்கிழமை அன்று திருவாவூர் மாவட்டத்தில் இருக்கும் குறுகு கிரக தலமான ஆலங்குடி சென்று சிவனுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியம் சிவனையும் அம்பாளையும் நீங்கள் வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வெற்றி பெற முடியுங்க அதேபோல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மஞ்சள் நிற வசிரம் சாற்றி வழிபாடு செய்வதால் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்சமான யோகங்கள் கிடைக்கும் மாதந்தோறும் வருகின்ற பூச நட்சத்திர தினத்தில் அருகில் இருக்கும் பெருமான் கோவிலுக்கு சென்று பெருமாள் மற்றும் லட்சுமி தேவிக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவதால் சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கி விரும்பிய பலன்களை உண்டாக்கும் பூச நட்சத்திரத்திற்குரிய தல விருச்சிகமாக அரச மரம் இருக்கின்றது அரச மரம் தல விருச்சிகமாக இருக்கும் கோவிலுக்கு சென்று அரச மரத்தையும் அங்குள்ள இறைவனையும் வழிபடுவதால் வாழ்வில் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்துங்க உங்களுக்கு கீழ் பணிபுரியும் கடைநிலை தொழிலாளர்களுக்கு உங்களின் நட்சத்திர பிறந்த நாள் அன்று அன்னதானம் செய்வதும் புத்தாடைகள் தானம் வழங்குவதும் வாழ்வில் மிக சிறப்பான நன்மைகளை உண்டாக்க செய்யும் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கின்றது இந்த முறைகளை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மென்மேலும் முன்னேற்றம் அடைய செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்த நட்சத்திரக்காரர்களுக்கு உரிய அதிர்ஷ்ட யோகங்களை பற்றி தெரிந்து கொள்ள ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் புகழ் மீடியா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்